சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஷடாணனம் குங்கும ரக்தவர்ணம் மகாமதம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்ய சூர்ணம் சுரசஞ்ஞநாதம் குஹம் ஷடாகம் சரணம் பிரபத்யே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலா ரத்ன மகேஷ் ஐயர். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் அற்புதமான பலாபலன்கள், ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்துட்டுருக்கோம். ஒரு நபர் அவங்க மும்பையிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், சார் நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து ரோஸ் குவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அங்கே தேடினோம் எங்கும் கிடைக்கல. கடைசியில் பார்த்தா என் ஃப்ரெண்டுக்கிட்ட தெரிஞ்சவ மூலமாக அவட்ட சொல்லி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அதை வாங்கி வீட்டில் வச்சுருந்தோம். நல்ல மாற்றம் சார். அது வரைக்கும் உண்மையை சொல்ல போனால் எங்ககிட்ட வேலையாட்கள் சரியாக தங்க மாட்டாள், ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டா எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், அது மாறித்து. ரெண்டு, மூணாவது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எங்களுக்குள்ளே ஒரு சுமூகமான விஷயங்கள் வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா ஒவ்வொருத்தர் கார்த்தால் எழுந்து போனோம்னா அதுக்கப்புறம் பேச்சே இருக்காது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஃபோனில் பேசுகிறா, ஒற்றுமையாக இருந்துருக்கோம். ஸோ இதெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்தது சார். அதனால தான் சார் அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். வேறு ஏதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கோ. இந்த மாதிரி பவர்ஃபுல் ஸ்டோன்ஸ் வந்து நிறையா விஷயங்கள் மாறுது. ஆனால் உண்மையாக பார்த்துட்டோன்னா அது ரொம்ப செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன் தான், சாதாரண ஒரு நிலையான ஒரு கல் தான். ஆனால் அது எவ்வளோ பவர்ஃபுல், அதில் நம்பிக்கை பக்தி, அதுதான் அவளை மாற்றுறது. இப்போ அவள் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறா, வேதாந்த கிளாஸ் எல்லாம் கற்றுக்கிறான். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி நம்ம நேற்று கேட்ட கேள்வி, ஆன்மீக கேள்வி, அந்த கேள்விக்குண்டான பதில். அம்பாளுக்கு உகந்த அலங்காரங்கள், அம்பாளுக்கு எல்லா அலங்காரம் உகந்தது தான். மங்களகரமான அலங்காரம், அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான அலங்காரம். ஏன் சந்தன அலங்காரம் இருக்குது, மஞ்சள் அலங்காரம் இருக்குது, குங்கும அலங்காரம் இருக்குது, இதில் எது சார் பெஸ்ட்டு? நிறைய அலங்காரம் இருக்குது சார், எது சார் பெஸ்ட்டு? அம்பாள்னாலே மஞ்சள் தான். அம்பாளுக்குண்டான மங்களம், மங்களகரமான அற்புதமான ஒரு அலங்காரம் அப்படிங்கிறது மஞ்சள் அலங்காரம். அதனால்தான் பிரத்யேகமாக துர்காம்பாளுக்கு ராகு காலத்தில் மஞ்சள் அலங்காரம் பண்ணுறான், பத்மாவதி தாயாருக்கு அப்படி அலங்காரம் பண்ணுறான். நிறைய ஆலயங்களில் இந்த மஞ்சள்னால அலங்காரம் பண்ணுறது. சுவாமிக்கு திருமஞ்சன் அபிஷேகம் பண்ணும்போது அந்த மஞ்சள் அவ்வளோ அழகாக எடுத்து வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அவ்வளோ விசேஷம் மஞ்சள் அலங்காரத்துக்கு. அம்பாளை தரிசனம் பண்ணுறது சீக்கிரம் கல்யாண வரணை கொடுக்கும், ஒற்றுமையில் கொடுக்கும், நல்ல காரியங்கள் எதிர்பார்த்தா நல்ல காரியங்கள் நடக்கும் இல்லையா? சரி, இன்றைக்கி அதை பற்றி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி, கொங்கண சித்தர் அவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது, எந்த ஆலயத்தில் இருக்குது? இதுக்குண்டான கேள்விக்கு உண்டான பதிலை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. உண்டான பதிலை நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்டேல அப்படின்ட்டு சொன்னால், ஒரு விதி இருந்ததுன்னா அந்த விதியை வந்து மாற்றுறதுக்கு நம்ம மதியால் உபயோகித்தோம்னா அது சரியாயிடும் அப்படின்னு நிறையா பேர் இது சொல்கிறது உண்டு. அதை ஒரு கற்பனை கதையாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அழகாக ஒரு சுவாமிஜி அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறார், சுவாமி எனக்கு வந்து விதியை மாற்றுறதுக்குண்டான மதி எனக்கு கிடைக்குமா, அதாவது அந்த அறிவு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அற்புதமான ஒரு பதிலாக அவர் சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு தடவை ருத்ராட்சத்துடைய பெருமை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த கதையில் வேறொரு அர்த்தமும் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோ. ஒரு முறை பரமேஸ்வரர் சனி பகவான் பிடிக்க வர்றார். சனி பகவானை வந்து பிடிக்க வரேன் அப்படின்னு சொன்னோன்னா பரமேஸ்வரர் கேட்குறார், எத்தனை நாள் பிடிப்பேன் பகவானே? நான் வந்து 7.5 வருஷம் பிடிப்பேன், அதெல்லாம் முடியாது. 7.5 நாள், 7.5 நாழிகை, அதையும் பிடிக்க முடியாது. அப்போ பரமேஸ்வரர் சொல்கிறார், இல்லை பகவானே எனக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சாகணும்னு சனீஸ்வரருக்கே பரமேஸ்வரர் சொல்கிறார், சரி பிடிச்சா பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரர் அங்கேயும் இங்கேயும் காத்தா மாறுறார், அங்கே போகிறார் இங்கே போகிறார். சுத்தமாக சனீஸ்வரனால் பிடிக்கவே முடியல. நேராக சிவபெருமான் போய் ஒரு மரம் இருக்க, பெரிய மரம், அந்த மரத்தினுடைய பெரிய ஒரு பந்து இருக்குது, அதில் போய் இருந்துக்கிறார். ஐயோ எங்கேயாவது இந்த சனி பகவான் பாத்திரப்படுறான்னு சொல்லிட்டு நல்ல பிராணனை நிறுத்தி அப்படியே உட்காந்துருக்க, சனீஸ்வரர் என்ன பண்ணுறார், கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வாங்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ பகவான் சொல்கிறார், ஓ இது இவனோட லீலை தான், கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார்.
இல்லை நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொன்னேன்னா வெளியில் வந்த உடனே பரமேஷ் சொல்கிறாரு, எப்படி உன் அலைய விட்டேன் பார்த்தியா, பிடிக்க முடியல பார்த்தியா அப்படின்னு சொன்னாரா. சனி ஈஸ்வரர் சொன்னாரா, இறைவா என்னை மன்னிச்சிருங்க, என்னோடய கடமையை நான் செஞ்சேன், உலகத்தையே ரட்சிக்கக்கூடியவர் நீங்கள் தான், உங்களை நான் 7.5 நாழிகை பிடிப்பேன்னு சொல்ல நீங்கள் மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இந்த 7.5 நாழிகை நான் உங்களை மறந்து நீங்கள் காத்தாகவும் அதாகவும் இதாகவும் மாற வச்சு கடைசியில் 7.5 நாழிகை இந்த மரத்துக்கடியில் நான் உட்கார வச்சு விட்டேன், இந்த 7.5 நாழிகை உங்களை எல்லா விஷயத்திலிருந்தும் விடுபட்டு அங்கே உட்கார வச்சேன், இதுவும் என்னோடய லீலை தான்னாராம். பரமேஸ்வரர் பார்த்து சொன்னாராம், வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஏற்கனவே தெரியுது, இருப்பினும் இது எல்லாத்துக்கும் புரியணும், இந்த ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னு சொல்லி தான் அதை சொன்னேன், இது என்னோடய திருவிளையாடலில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொன்னாராம். அவர் வேற ஒன்றும் இல்லை, அவர் அந்த அமர்ந்துட்டு இருந்த மரம் வந்து ருத்ராட்ச மரம், ருத்ரனையே ஆக்கர்ஷணம் பண்ணி வச்ச மரம் அந்த மரம், அதனால் அவருக்கு 7.5 சனி பெருசாக பாதிக்கலை. சனி பகவான் அந்த 7.5 நாழிகை பிடிச்சது கூட அவருக்கு தெரியாத வச்சிருந்தது அந்த ருத்ராட்சம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி விதியை மதியாக வளரணும்னா அந்த விதியில் ஒரு கிளை தான் மதின்னு சொல்லுவாள், விதியில் ஒரு கிளை தான் மதி. நம்ம புத்திசாலித்தனமாக தயாரிப்போம், நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கோம்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம், அந்த புத்திசாலித்தனத்திலையும் உட்காந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு விதி தான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இந்த விஷயத்தை அந்த சுவாமிஜி அந்த சிஷியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆஹா, இதுதான் உண்மையான ஒரு பாடம்னு தெரிஞ்சுட்டு அவள் செயல்பட்டா. இது நம்ம வாழ்க்கைக்கு நிறைய உபயோகரமாக இருந்துட்டு இருக்கும். நம்ம அதே போல் தெய்வ பக்தியில் இருந்தோம்னா நமக்கு பெருசாக இந்த பாதிப்புகள் இருக்காதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியறது. சரி, இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பார்த்தோம், இன்னைக்கு நாளை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 25/7/2020 சார்வரி வருஷம், ஆடி மாதம் 10ஆம் திருநாள் சனிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் உத்திரம், மாலை 5:18 வரை, பின்பு ஹஸ்தம், இன்றைய திதி பஞ்சமி, மதியம் 2:40 வரை, பின்பு சஷ்டி, சந்திராஷ்டம நட்சத்திரம், சதயம் பூரட்டாதி, கும்பராசி, நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு கருட பஞ்சமி, ரொம்ப விசேஷகரமான பஞ்சமி இந்த கருட பஞ்சமி அப்படிங்கிறது. பஞ்சமி அன்னைக்கு ரிஷி பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாளுக்குண்டான சிறப்பான பலன்கள், 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, மேன்மை உண்டு, ஒரு சில தடங்கள் ஒரு சில வெற்றி, ரெண்டுமே செலிசவமாக நடக்கும், பேலன்ஸ்டாக இன்றைக்கி அதை ரொம்ப அழகாக பார்த்துக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம யதார்த்தமாக மனசில் வச்சுட்டுருப்போம், தானாகவே வெளிப்பட்டுடும், தெரிய வேண்டாம் வச்சுட்டுருப்போம் தெரியப்படுத்திடும். யதார்த்தமாக சில காரியங்கள் நடக்கிறது, ஐயோ நமக்கு டைம் சரியில்லையோ, இல்லை டைம் நன்னாக இருக்கிறதோ, இதுலேருந்து தப்பிச்சோமோ இப்படிங்கிற ரெண்டு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். எப்பவுமே இறைவனுடைய பக்தி ஸ்ரத்தை இதோடு வழிபட்டோம்னா எல்லா காரியத்திலும் வெற்றி ஆகும். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று கவனம் என்பது தேவை, யார்ட்டையும் பணம் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் வீட்டில் எல்லா பொருட்களும் வச்சுட்டு அப்படியே அனுமதிக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி என்பவர்களுக்கு கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்கள் கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணும். இன்னைக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களில் நடக்கக்கூடிய விஷயத்தை உட்கார்ந்த இடத்துல சாதிப்பல். இருப்பினும் காலையிலேருந்து 6:00 to 8:00 நிறைய யோசனைகள் இருக்கும், நேரத்தை எந்திரிச்சிருவாளுக்கு. இந்த தினத்தில் பொறுத்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கும், பண விஷயம் நம்ம இதை அடைக்கணுமே, அதை அடைக்கணும், புதுசாக இதை ஆரம்பிக்கலாமா, இருந்தாலும் பயமாக இருக்குது, இதில் ஏதாவது நமக்கு ஓடாமல் போயிடுத்துன்னு என்ன பண்ணுறது, பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடி, சொந்த பந்தங்கள் மூலமாக அனுகூல்யமான சில விஷயங்கள் நடக்கும். இனிமே இதை பண்ணவே விடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை திருப்பி செய்யாது. ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி அன்பர்களை தாமதமாக சில காரியங்கள் இன்னைக்கு 10 to 12 பார்த்துட்டோம்னா தொழில் சம்பந்தமான பேச்சு, விரயங்கள், லாபங்கள், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இனிமேல் என்ன பண்ணுறது,
இனி ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். மருந்து விற்பனை, சித்த மருத்துவராக இருந்துருக்குவா, அக்குபஞ்சர் டாக்டராக இருந்துட்டுருக்குவா, ப்ராக்டிஷனராக இருந்துட்டுருக்க வாழ்க்கைலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நிறையா விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். யோகா ஆசிரியர், அதுமாதிரி கோயிலில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்குவா, வாழ்க்கைலாம் அருமையான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய சிந்தனை, சில விஷயத்தை, சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக வெற்றி கொள்வீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, லாபம் உண்டு. இன்றைக்கி 2-4 மணிக்குள்ளே நிறைய விஷயங்கள் அனுகூல்யம் இருக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கவா, தொழிலில் இருக்கிறவா, புதிய தொழில், இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரங்கள் நமக்கு ஏதாவது சின்ன உடம்பு, ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் சரியாக கடைப்பிடிச்சல்னா போதும். காரியங்கள் அனுகூல்யமாக, வயசான வாழக்கூட மாட்டேன் என்று கவனிச்சுக்கணும். எடுத்த காரியங்கள் நன்மையாகும், வராக்கடன்கள் வந்து தீரும், தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கும். முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் உண்டு. பாடகராக இருந்துருக்கவா, டான்ஸ் மாஸ்டராக இருந்த கொரியோகிராஃபர் பண்ணிட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில நேரத்தில் யதார்த்த பயம் இருக்கும், இது பண்ணால் தப்பாயிடும், அது பண்ணால் தப்பாயிடும் அப்படிங்கிற யோசனைகள். இந்த யோசனை தான் நமக்கு பயமுறுத்தரும். பயப்பட வேண்டும், உங்களுடைய தைரியம் எல்லா காரியத்துக்கும் ஒரு பலனாக அமையும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வீடு பாதியில் நிற்கிறது, எதையும் விற்கிறதுல தடங்கள் ஆகிறது, இதை எல்லாத்தையும் சமாளிச்சிடும். சில நபர்கள் உங்களை போற்றி பேசலையே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும், கவலையே படாதீங்க. பின்னாட்களில் அவங்களே மாறி பேசுவாங்க. உங்களுடைய பயன் என்ன, பலன் என்னங்கிறது பின்னாட்களில் அவங்களுக்கே புரிய வரும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. உங்கள் கடமையை செய், பலன் தானாக வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அப்பப்போ சில பகைகள் இருந்துருக்கும். நல்ல வாழ்லாம் நம்மகிட்ட பேசுவா, ஆனால் பின்னாடி பகை பண்ணுது. 4-6 மணிக்குள்ளே சில பிஸ்னஸ் மீட் பண்ணிட்டு இருந்த அவள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கும். யதார்த்தமாக பேசுவா, மனசில் ஒன்று நினச்சிட்டு இருப்பாள். நம்மகிட்ட காரி யார் மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுவா. ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான விஷயத்தை பேசி அதன் மூலமாக, ஆஹா இவள் ரொம்ப நல்ல வாழாக இருக்கும் அப்படின்னு நம்மளே நினைக்க வச்சுடுவான். பண விஷயங்களில் கையெழுத்து போடும்போது, சிபாரிசு பண்ணும்போது, ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது. திருமண காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டுருக்கவளுக்கு வெற்றி உண்டு. சில தடங்கள்லாம் இருந்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, இன்னைக்கு 10-12 மணிக்குள்ளே நிறைய காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றி ஏற்றும். எதிர்த்தவா உங்களை சார்ந்து பேசுவோம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு அனுகூல்யமான சில காரியங்கள்லாம் நடக்கும், உங்களுக்கே சந்தோஷப்படும். தெய்வ பக்தி துணை நிற்கும், மனசில் ஒன்று தீராது தோணும், அப்படியே நடக்கும். நீங்கள் யாருக்காக ஹெல்ப் பண்ணணும்னு தோணும், யாராவது நினச்சிருப்பேல அவள் ஃபோன் பண்ணுவாள். இந்த மாதிரி மனசில் இருக்கக்கூடிய இன்ட்யூஷன்லாம் டெலிபத்தி மாதிரி அழகாக வேலை செய்யும். இந்த தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் புதிய கோர்ஸ் அட்டன் பண்ணுறது, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கற்றுக்கிறது, நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும். யாராக எதாவது நினச்சிப்பா, யாரும் நினச்சிக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி நேர்களே, சில நேரங்கள் யதார்த்த விஷயங்கள் நோக்கி பயந்துப்பேன். ஐயோ இதா பேசினா தப்பாடுமோ, அதாகுமோ, இதாகுமோ, ஒன்றும் கிடையாது. மனசு இருக்கிறத பேசுறது, நீங்கள் யதார்த்தமாக இருக்கிறது தப்பே கிடையாது. பின்னாடியாவா புரிஞ்சுப்பா. சில கோபங்களை மட்டும் கம்மி பண்ணிக்கும். நம்மளுடைய நடை, உடை, பாவனை, எல்லா விஷயங்களும் நீங்கள் மாற்றிப்பீங்க. நிறையா பார்த்து கற்றுப்பேன். நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நம்மளே பார்த்தோம், நிறையா பார்த்தோம். நம்மளுக்குள்ள நிறையா விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்து 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 ஒவ்வொன்றா செய்வேள் நிச்சயம் அது வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, நன்மை உண்டு, பயன்கள் உண்டு, எண்ணெய் காரியங்கள் வெற்றி உண்டு. 10-12 மணிக்குள்ளே சில சாதகமான பலன்கள் நடக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தொழில் பற்றி பேசுவோம். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான, இதை கற்றுக்கலை, இதெல்லாரும் கிண்டல் கேள்வி பண்ணுறாங்க, இதை தெரிஞ்சுக்கிறேன் பாருன்ற ஒரு ஆர்வத்தோடு சில விஷயத்தை கற்றுக்கணும். ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன். பண விஷயங்களில்
பகிர்ந்து சில தொழில் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றிகள் இருக்கும். கூட்டு தொழில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உணவு சம்பந்தமான தொழில் அனுகூலியத்தை தரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, அப்பப்போ செயல்பாடுகள்லாம் விசேஷமாக இருக்கும். விடாமுயற்சிகள் வெற்றியை தரும். பல பேர் சாதிக்க முடியாத விஷயத்த நீங்கள் பேசாதீங்க. உங்ககிட்ட இருக்க பெரிய ப்ளஸ் உங்களுடைய பேச்சு. இந்த பேச்சு திறமை எல்லா காரியத்தையும் அனுகூல்யப்படுத்தும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போகக்கூடிய காரியத்தை உட்காந்த இடத்துல அது சாதிச்சு. ஒரு மனுஷனை பார்த்தோன்னு இடப்பட்டுற சரி தவறு இவாட்ட இருக்குது அப்படிங்கிற ரொம்ப அழகாக நீங்கள் மனசில் டப்புன்னு போட அது அப்படியே நடக்கும். கனவுகள், நல்ல கனவுகள் பலிதமாகும். சில முயற்சிகள் சில பேர் நினச்சிட்டு இருப்பா நீங்கள் வீணாழுத்துன்னு கிடையவே கிடையாது. பின்னாட்களில் நீங்கள் போட்ட விதை நிச்சயம் பின்னாடி பெரிய மரமாக மாறும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 தினம் பல வருண வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஆதாயத்தோடு சில காரியம் பண்ணுவில்ல, ஆனால் ஆதாயத்தில் கவனம் என்பது தேவை. சில நபர்கள் பேசும்போது பழகும்போது யதார்த்தமாக இருக்கு. சதயம் புரட்டாத நட்சத்திரத்தில் இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் வேண்டாம், கையெழுத்து போட்டுறது. இந்த மாதிரி ஒரு நாள் கழித்து பண்ணிக்கலாம். சில நேரம் இந்த இடத்துல என்னமோ வைப்ரேஷன் தெரியல, உடனே அதுக்குண்டான ஜப ஹோமங்கள் பண்ணிவிடும். அந்த இடத்துல கோஜலம் புரோக்ஷனம் பண்ணி, ஏன்னா உங்கள் மனசு சொல்கிறது அப்படியே நடக்கும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செய்யணும், தப்பே கிடையாது. ரெஸ்ட் எடுத்துன்னு வேலை செய்யணும். சார் பிரயாணம் போகவே முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ தோணும், தப்பே கிடையாது. மனப்பிரயாணம் போகிறல அதுவே பெரிய விஷயம். இந்த தினத்தில் தெய்வீக வழிபாடு கூடியிருக்கும். ராம 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 சிவ 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 மந்திரம் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். பெரிய நபர்கள்கிட்ட பேசும்போது, யதார்த்தமாக பேசும்போது சில விஷயத்தை நோட்டு எடுத்துட்டு அதில் ஏதாவது விட்டு போனால் கூட திருப்பியும் ஒரு நாள் கழித்து திருப்பி அவாட்ட கேட்குறது தப்பே கிடையாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. மீனராசி என்பர்களே, சுகமான நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இறைவனுடைய அனுகிரகம், பண வரவுகள் கூடிவிடும். வியாபார விஷயங்களில் நுணுக்கங்களாக பயன்படுத்துகிற ஒரு விஷயத்தில் மட்டும் செயல்படுத்தாதீங்க. 1-2 வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டு. விடாமுயற்சிகள் லாபத்தை சில பிரயாணங்கள், திடீர் பிரயாணங்கள் ஏற்படலாம். இது அவசியமா அவசியம் இல்லையான்னு பார்த்த வாட்டை பேசணும். எடுக்கிற காரியங்கள் நன்மையை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 இந்த மென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய, பொதுவாக கல்யாணம் ஆகணும், நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் துர்காம்பாட வேண்டியது. நீங்கள் மஞ்சள் கிழங்காக வாங்கி அதை பொடி பண்ணி அந்த மஞ்சளை அழகாக அரைச்சி அல்லது மஞ்சளை அரைத்து நல்ல பெரிய கட்டி மஞ்சளாக வச்சுக்கணும். அந்த மஞ்சளை அம்பாளுடைய பாதத்தில் வச்சு அப்படியே குங்குமத்தை தடவி அம்பாள்கிட்ட சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வாசுவாதே 16 தடவை ஜபம் பண்ணும். ஜபம் பண்ணதுக்கப்புறம் அம்பாளுக்கு திவ்யமாக பூஜை புனஸ்காரங்கள்லாம் அழகாக தீபாராதனெல்லாம் காமிச்சு விட்டு, யாருக்காக கல்யாணம் ஆகணுமா, யாருக்கு என்ன விசேஷம் மங்களகரமான விசேஷமோ அதை வேண்டிண்டு சங்கல்பம் பண்ணிண்டு அந்த மஞ்சளை எடுத்து அழகாக வெயிலில் காய போட்டு அழகாக பொடி பண்ணி யாருக்கு அந்த விசேஷம் நடக்குமோ அவள் தினம் தினம் நெற்றியில் எட்டுக்கு சொல்லுவோம். முதல் நாளே வித்தியாசம் தெரியும், நல்ல மாற்றங்கள் தெரியும், நிறைய விஷயங்கள் அனுகூல்யமாக நடக்கும். அம்பாள் மேலே பூர்ணமான நம்பிக்கை வச்சா நிச்சயம் இந்த காரியங்கள் அமோகமான பலன்கள் கிடைக்கும், திருமண பலன்களை கொடுக்கும், சுப காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான இன்னைக்கு ஆன்மீக தகவல் பார்த்தோம். இது போன்ற பல்வேறு விஷயங்களில் நம்ம பண்ணக்கூடிய பக்தி ஸ்ரத்தையான காரியங்கள் மேலும் நம்பிக்கையோடு வடுவாருதுன்னா நிச்சயம் வெற்றி பெறும் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்தின் மகேஷ். வேல் முருகன் கரகரோகர, நன்றி.